நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 53 தொடக்கம் 56. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னாரென்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதியெங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்டு அனைவரும் நலமடைந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய முதலாம் வாசகம் கடவுள் உலகை படைப்பதை கூறுகின்றது. இந்த உலகத்தை படைக்கின்ற ஆண்டவர் தாம் படைத்த அனைத்தையும் நன்றாகவே படைத்தார். கெட்டது எதுவும் அவரது படைப்பில் இருக்கவில்லை. இவ்வாறு இருக்கும்போது மனிதன் தனது பேராசையினால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்து துன்பத்தை தன்மேல் வருவித்து கொண்டான். நோய் நொடிகளை தேடிக்கொண்டான். சாவையும் அவன் சந்திக்க நேர்ந்தது. இவ்வாறு தீமைக்கு காரணமாயிருந்து துன்பங்களையும் நோய் நொடிகளையும் வருவித்து கொண்ட மனிதனை கடவுள் புதுப்பிக்க விரும்பினார். புது படைப்பாக மாற்ற விரும்பினார். தம் மகனை அதற்காக இவ்வுலகிற்கு அனுப்பினார். அவரே இயேசுவாக இந்த உலகில் மனிதனாக பிறந்து மனிதனை புதுப்பிக்க தொடங்கினார். அந்த புதுப்பிக்கும் பணியிலே தம் உயிரையும் இறுதியிலே கையளித்து பின் உயிர்த்தெழுந்தார். இவ்வாறு மனிதனை புதுப்பிக்கும் பணியையே இயேசு செய்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இயேசுவின் பணி என்பது மனிதனை புதுப்பிக்கும் பணியாகும். அவனை புதுப்படைப்பாக மாற்றுகின்ற பணியாகும். இதற்காகவே அவர் நோயாளர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு புது வாழ்வை அளிக்கின்றார். எனவே இந்த குணப்படுத்தலை பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள், குணம் பெறுகின்றவர்கள் வெறும் குணம் பெறுதலோடு மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. அந்த குணம் பெறுதலையும் தாண்டி யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஏன் இவர் குணப்படுத்துகின்றார்? எவ்வாறு இவர் குணப்படுத்துகின்றார் என்ற கேள்விகளை எழுப்பி அவற்றுக்கான விடைகளை தேடி கண்டுகொள்ள வேண்டும். அங்கேதான் இயேசுவை இறைமகன் என்று நாங்கள் கண்டுகொள்ளலாம். அவர் தரும் குணப்படுத்தல் என்பது புதுவாழ்வுக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே உடல் நலம் பெறுவதோடு நாம் நின்று விடாமல் அதற்கு அப்பாலும் சென்று ஆண்டவர் நமக்கு தரும் புது வாழ்வை உணர்ந்து கொள்வோமாக. இவையெல்லாம் இறையரசு நம் மத்தியில் வந்துள்ளது என்பதை வெளிப்படுத்தும் வெளிப்பாடுகளே என்பதை உணர்ந்து கொள்வோமாக. செபம். ஆண்டவரே, என்னையும் புதுப்படைப்பாக மாற்றி உமது இறையரசுக்குள் அழைத்து கொள்ளும். ஆமென்.